பிள்ளைய தாம் பிள்ளைன்னு சொல்லணும். இந்த சொத்துல பாதி எப்படி உங்க பேத்திக்கு வருதோ மீதி ஏ மருமவளுக்கும் வரணும். அப்புறம் உங்க மக வெளிய போயிட்டு எங்க மல்லியா உள்ள வரணும். இவ டெய்லி இங்க வருவானா? இவ என்ன பார்க்காம தப்பிக்கவே முடியாது. இவ பார்த்தா வீட்டுல வர சொல்லிடுவா. அழறியா? சரி சுத்தி, நீ அழக்கூடாது, அழக்கூடாது, அழக்கூடாது. இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படி? எல்லாம் சரியாயிடும். சரியா? நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த போட்டியில ஜெயிக்கணும். நல்ல பாட்டு பாடி கண்டிப்பா ஜெயிக்கணும். நீ நல்லா பாடினா போட்டிலையும் ஜெயிக்கலாம், உன் மம்மியும் டாடியும் ஹாப்பியா இருப்பாங்க. கத்துக்கலாம். ஆனா இப்படி அழுதுட்டே பாடினா எப்படி பாட்டு வரும்? அழக்கூடாது, சரியா? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. ஸ்ருதி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்ருதியா இது? விழுந்து விழுந்து படிக்கிறா காது? புக்க பார்த்தா ஒண்ணு ஓடி போயிடுவா இல்ல தூங்கிடுவா. மியூசிக் நோட்ஸ் எடுக்கறா மம்மி. இன்னைக்கு கிளாஸ் இருந்துச்சா காது? இப்பதான் போயிட்டு வந்தா. யார் கூட்டிட்டு போனாங்க இவளை? டிரைவர் தான் கூட்டிட்டு போனாரு. நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது சொல்லு, நானே அவளை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்துடுறேன். எதுக்கு மாமி? அவளே போயிட்டு வந்துருவா. சொன்னா கேளுக்காது. நான் ஃப்ரீயா இருந்தா நான் கூட்டிட்டு போய் விடுறேன், இல்லனா டாடி கூட்டிட்டு போவாரு. ஸ்ருதி பாவம், ஏன் தனியா போனோம்? சரி, இன்னைக்கு நீ எங்கயாவது போனியா? இல்லையே. உன் டாடி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி நீ வீட்ல இருக்கிறியா வெளியே போயிருக்கியா பத்திரமா இருக்கியான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்? அதான் தெரியலையே. நீ டாடிய இப்பெல்லாம் கவனிச்சியா? எப்ப பாரு, ஏதோ போலீஸ் மாதிரியே கவனமா இருக்காரு. எதையாவது நோண்டி நோண்டி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்காரு காது. ஏதோ பிரச்சனையை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படியா தெரியுது? ஏ, உனக்கு அவரை பார்த்தா தெரியலையா? இந்த வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும். அத பத்தி தான் ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாரு. ஒருவேளை அந்த ராகவ கொன்ன கேஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? மம்மி, இல்ல காது, டாடி தான் அவனை போட்டு தள்ளிட்டார்ல, அதுல ஏதாவது போலீஸ் கிலீஸ் கேஸ் ஆகி பிரச்சனை இருந்ததுன்னா? மம்மி, ஐயோ, ஏன் கிழற? அம்மா, சூப்பர் பெஞ்ச் மம்மி. மம்மி, பேசினா கொன்னுடுவேன். வாய் மூடு. பாம்பு காது அவளுக்கு. கார் சத்தம் கேட்டது எப்படி ஓடுறா பாரு. நாம இங்கதான் இருக்கோம், நமக்கு கேட்கலையே.
இவளுக்கு மேல வரைக்கும் கேட்டு எப்படி ஓடுற பாரு. கிராண்ட்மா, பாம்புக்கு காது கிடையாதான் எங்க மிஸ் சொன்னாங்க. ஆமா, உங்க மிஸ் பாம்ப புடிச்சி பாத்துட்டு கீழே விட்டுட்டான். ஓடி நீயும் மிஸ்ஸும். என்ன சார் இது கேட்டுட்டே இருக்கல்ல? இருடா சொல்றேன். என்ன டாடி இது? இருடா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு டாடி. பாத்தியா, உடனே போட்டு கொடுக்கிறதுக்கு எப்படி ஓடுதுன்னு. எப்படி இருக்கு டாடி? போட்டோ சூப்பரா இருக்கு டாடி. இப்ப ஹாப்பியா நீ? காலையில உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ், சாயங்காலம் ஸ்ருதிக்கு போட்டோ வேற போட்டு கொடுக்கறாரு. எப்படி இருக்கிறார் பாத்தியா? நீ எதுவும் டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்ததை காட்டிக்காத, அப்படியே விட்டுடுன்னு டாடி சொல்லியிருக்காருல. ஒன்னதான் கேக்குறேன், புரியுதா? டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு எப்படி மம்மி இவரால இவ்வளவு கேஷுவலா இருக்க முடியுது? சின்ன டென்ஷன் கூட அவர் முகத்துல இல்ல. சூப்பரா இருக்கு டாடி. ஹே பாருங்க பெரியப்பா, புதுசாவே மாத்திரியா? ஆமாண்ணா, சூப்பரா இருக்குடா. இதோட ஃப்ரேம் உடைஞ்சு போயிடுச்சு, அதான் அப்படியே வேற போட்டோவும் மாத்திட்டு புது ஃப்ரேமும் போட்டாச்சு. ஓ நல்லா இருக்குடா, அருமையா இருக்கு. உடனே வெள்ளிக்கிழமை போட்டோ உடைஞ்சிருச்சு, சகுனம் சரியில்லை, ஸ்ருதிக்கு ஏதாவது ஆயிடும்னு என்னென்னமோ சொன்னீங்க. ஏய் வாய் மூடு மம்மி. ஏய் பேசாம இரு, சொண்ட போட வேண்டாம். சக்தி, இதே மாதிரி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற ஒரு போட்டோவும் வைக்கலாம், சரியா? இல்ல வேண்டாம், நாம மூணு பேருமே சேர்ந்து இருக்கிற இதே மாதிரி ஒரு போட்டோ வைக்கலாம். என்ன ஸ்ருதி குட்டி சொன்ன? ரெண்டு ஆணியுமே தேவையில்லாத ஆணிதான். ஏன் டாடி, நம்ம போட்டோ மட்டும் இருந்தா போதாதா? அது வீடுனா நிறைய போட்டோஸ் இருக்கணும்ல. அதான் படிக்கணும்.
சோ இதான் பெட்டரா இருந்துச்சு. கார்த்தி, புது போட்டோ போட்டியடா, நல்லா இருக்குல்ல? பாத்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா கார்த்தி. அதை விட இது இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. ருக்மணி, எதுக்கு இப்ப தூங்குறவங்களை கட்டி எழுப்புற? என்ன நினைச்சிட்டு இருக்க? நெஞ்சு படபடன்னு அடிக்குது இல்ல? இந்த வீட்டுல உங்க கூட இருந்த ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. கூப்பிட்டதுக்கே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னா இங்க பாருங்க. இத மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. சக்தியோடது, இதை யார் இங்க ஒட்டினது? யாரு ஒட்டினது? இந்த போட்டோ யார்கிட்ட இருந்தது? இவகிட்ட தானே. கார்த்திக் சாரோட இருக்கிற ஒரு போட்டோ கூட வச்சுக்க எனக்கு உரிமை இல்லையான்னு இவதானே கேட்டா? அன்னைக்கு கையில இருந்து புடிக்கிட்டு போனால, அப்ப இவதானே ஒட்டி இருக்கணும்? ஐயோ, நான் ஒட்டல. எங்க இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா எப்படி அவ்ளோ ஹைட்ல ஒட்ட முடியும்? ஏ, ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி ஒட்ட முடியாது அவளால. அப்ப போட்டோ தானா ஏறி போய் உட்கார்ந்துச்சாங்க? இங்க பாருங்க, நான் வீட்ல நடக்கிற பல பிரச்சனையை பார்த்துட்டு பேசாம இருக்கேன். எதுவோ சண்டை வேண்டாம்னு அமைதியா இருக்க. நீங்க எல்லாரும் எனக்கு எதிரா எவ்வளவு வேலை செய்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன விடுங்க, ஸ்ருதி எப்போ உங்களுக்கு எல்லாம் எதிரியானா? கதம்பரி, உன்னையே எதிரியா பார்க்க போறோம். என்ன பேச்சு பேசுற? உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லன்னும் போது அவளையே நாங்க எதிரியா பார்க்கணும்? இது பாருங்க, ஏதோ இந்த வீட்டுக்கு புதுசா வெளியிருந்து வந்த ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசாதீங்க.
இந்த வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க எல்லாரும் என்ன மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். என்னை இங்க இருந்து துரத்துறதுக்கு எவ்வளவு வேகமா இருக்கீங்கன்றதும் எனக்கு தெரியும். ஏய், உன்னை துரத்திட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? அப்பதானே சக்தியை இந்த வீட்டு ராணி ஆக்க முடியும். நீங்க எல்லாம் அவளை வச்சு சந்தோஷமா இருக்க முடியும். இங்க பாருங்கம்மா, வீணா இந்த பொண்ணை எதிரியா நினைக்காதீங்க. இவங்க யாரும் உங்களை அப்படி நினைக்கலையே. ஓ, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வீட்ல எல்லா இடத்துலயும் சக்தி, எங்கேயும் சக்தி. சக்தி என்ன பண்ணாலும் சரி, ஓகே, உங்களுக்கு சரியாவே இருக்கட்டும், நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கு ஏன் பொண்ணு அழ வைக்கிறீங்க? இவ சக்திக்காக எத்தனை நாள் அழறா, இன்னும் எத்தனை நாள் அழணும்? இதெல்லாம் வேணும்னே பண்றதுக்காது சும்மாவே போட்டோவை ஒட்டி பாக்குறது. வழக்கம் போல நாமளும் கண்டுக்காம விட்டுட்டோம்னா அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறது. இவ தான் ஒட்டி இருப்பாக்காது. நான் பண்ணல பெரியப்பா, இந்த போட்டோவை நான் என் கபோர்ட்ல தான் வச்சிருந்தேன். தெரியும் பாப்பா, நீ செய்ய மாட்டேன்னு தெரியும். நீ எது கூட்ட போற, சும்மா இரு. அப்புறம் போட்டோ எப்படி இங்க வந்துச்சு? நீங்க ஒட்டுனீங்களா? இவர் கூட செஞ்சிருக்கலாம் காது. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. சக்தியை ஏதாவது சொன்னா எனக்கு கோவம் வரும், நான் சண்டை போடுவேன். அதுக்காக தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நான் தலையிட மாட்டேன். இங்க பாருங்க, செய்யணும்னு நினைச்சா நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு தான் நான் சும்மா இருக்கேன். இந்த போட்டோவை இங்க ஒட்டி இந்த சின்ன புள்ளைய அளவைக்கணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? என்ன என்னண்ணா, என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்லடா, இந்த போட்டோ ஒரு மூலையில ஒட்டிட்டாங்களாம், அதுக்கு இவ்வளவு பிரச்சனை. கார்த்திக் சார், நான் ஒட்டல, இது நீங்க எனக்கு கொடுத்த போட்டோ தான், நான் கபோர்ட்ல வச்சிருந்தேன். ஆனா இங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நான் ஒட்டல கார்த்திக் சார். ஏய், இதுக்கெல்லாம் ஏன் அடற? அவ அழவே இல்ல, அவளை ஏன் அழறன்னு கேக்குறீங்க? இங்க ஒருத்தி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஸ்ருதி குட்டி, என்னடாச்சு? இங்க வா, வாடா, இங்க வா. ஏய், என்னடாது ஸ்ருதி குட்டி, எது கூட போடற, விழாதரா சொல்லு. நம்ம போட்டோல ஏன் டாடி அவ போட்டோ ஓட்டணும்? ஏய், போட்டோ தானடா ஓட்டனா. ஏய், இந்த பாரு, அங்க டாடி உன் கூட தானே போட்டோல பெருசா நிக்கிறேன். அவளோட போட்டோ குட்டியா தானே இருக்கு, அழாதரா பாரு. நீ பாருடா. சண்டை வேண்டாண்டா கார்த்தி, சக்தி போட்டோவை எடு, அதுல இருந்து அவ கபோர்ட்லயே வச்சுக்கிட்டோம். எடுக்கிறது இருக்கட்டும், யார் வச்சாங்கன்னு தெரிய வேண்டாம். எடுக்கவும் வேண்டாம், யார் வச்சாங்கன்னு தெரியவும் வேண்டாம். மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. சின்ன போட்டோ தானே, அங்கே இருக்கட்டும். கார்த்திக், ஏய் பேசாம இரு. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், ஸ்ருதி புரிஞ்சுக்கு வா. ஏய் ஸ்ருதி குட்டி, இதுல இந்த சின்ன போட்டோம் இருக்கிறதுனால உனக்கு என்ன ஆயிட போகுது பாரு சொல்லு. பாரு, இதுல உன் முகம் எங்கேயுமே மறையலையே, நீ அப்படியே அழகா பெருசா தானே இருக்க. நாம ரெண்டு பேரும் இருக்கிற போட்டோ எத்தனை ரூம்ல இருக்கு? இந்த சக்தியோட ஒரே ஒரு போட்டோ தானே இருக்கு, விடு போட்டோ. ஏய் ஸ்ருதி, இப்ப நாம அந்த சக்தி போட்டோ எடுத்தா நம்ம போட்டோவும் கிழிஞ்சிரும் பாரு. கிழிஞ்சிடுமா?
ஆமா கிழிஞ்சிரும். அத நான் கிழிக்கட்டுமா? That's my girl. Ba Shakti. உங்கள் ஸ்டார் விஜய்.